ஏய் நான் டிவி பார்த்துட்டுருக்கேன், வெளியே என்ன இடி மின்னல் அடிச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா, போய் எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ளக்கெல்லாம் பிடுங்கி விடு. அதுக்கு நான் ஏங்க டிவி ஆஃப் பண்ணோம்? ஒரு இடி மின்னல் லைனில் விழுந்தாலே எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டமும் போயிடும்ப்பா, சொல்கிறத தான் கேளேன். இடி மின்னலுக்கும் டிவிக்கும் என்னங்க சம்மந்தம்? இரு இரு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உனக்கு. மேகங்கள் பார்க்க எந்த அளவுக்கு அழகானதோ அதே அளவு அதில் ஆபத்தும் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா அதுலேருந்து உருவாகிற மின்னல் அவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஒரு வருஷத்துக்கு சுமார் 2500 பேர் மின்னலாக பாதிக்கப்படுறாங்கன்னு ஆய்வறிக்கை சொல்லுது. ஏன் அந்த மின்னல்லேருந்து அவ்வளோ நம்ம தற்காத்துக்கணுமா? உண்மையாகவே மின்னல் அடிக்கும்போது நம்ம மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணக்கூடாதா? மின்னல் அடிக்கும்போது எதுக்கு வீட்டில் எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ண சொல்லிவிட்டு ஃப்ளெக்ஸெல்லாம் அன்பிளக் பண்ண சொல்கிறாங்க? ஒருவேளை மின்னல் அடிக்கும்போது நம்ம வெளியே இருந்தால் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பண்ணணும், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிப்ஸ் ஆஃப் சுரேகா ஷாம், அண்ட் நான் உங்கள் ஷாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எல்லா மேகங்களும் மின்னல்களை உருவாக்குறது இல்லை. குமுலோ நிம்பஸுங்கிற மேகம் மட்டும்தான் மின்னலை உருவாக்குது. மின்னலில் பொதுவாக மூணு வகை இருக்குது. ஒன்று மேகங்களுக்குள்ளே இடைப்பட்ட தூரத்தில் நடக்கிற மின்னல், தென் இரண்டு மேகங்களுக்கு நடுவில் ஏற்படுற மின்னல், அண்ட் கடைசியாக நடக்கிறது தான் மேகங்களுக்கும் பூமிக்கும் இருக்கிற மின்னல். இந்த வகையான மின்னலை மட்டும்தான் நம்ம பாதிக்கப்படுறோம். நம்ம பூமி 75% நீரால் ஆனதுன்னு நமக்கு தெரியும். அந்த நீர் சூரியனோட வெப்பத்தினால நீராவியாக மாறி மழை மேகங்கள்லாம் மாறுது. அந்த மேகத்தோட குளிர்ச்சி காரணமாக அந்த நீராவியெல்லாம் ஐஸ் கிறிஸ்டல்ஸாக மாறி மேகங்களில் செட்டில் ஆகும். மேகத்தோட டாப் லேயர் எப்பவும் ஹெவி பார்ட்டிகல்ஸாக ஃபில் ஆயிருக்கும். அதுவே மேகத்தோட டவுன் லேயர் எப்பவும் லைட் பார்ட்டிகல்ஸாக ஃபில் ஆயிருக்கும். ஹெவி பார்ட்டிகல்ஸ் எப்பவும் பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும், லைட் பார்ட்டிகல்ஸ் எப்பவும் நெகட்டிவ் சார்ஜில். இதை புரிஞ்சுக்கணுன்னா ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். எப்படி நம்ம ஒரு பலூன் ஊதும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷரை டெவலப் பண்ணி ஒரு கட்டத்தில் வெடித்து அந்த ப்ரெஷரை ஈக்குவலைஸ் பண்ணுதோ, அதே மாதிரி தான் மழை மேகங்களும் எலக்ட்ரிக் சார்ஜால் ஃபில் ஆகி ஒரு கட்டத்தில் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக பூமியத்தோடு ட்ரை பண்ணோம். அதைத்தான் நம்ம மின்னல்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு பணத்தேவை இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் உங்களோட மூணு நண்பர்கள்கிட்ட அந்த பணத்தை கேட்குறீங்க. அதில் முதல் நண்பர் வந்து உங்களுக்கு அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் அந்த முதல் நண்பர்கிட்ட அந்த பணத்தை வாங்குவீங்களா, இல்லை அந்த மீதி இருக்க ரெண்டு பேருக்காக வெயிட் பண்ணுவீங்களா? பொதுவாக அந்த முதல் நண்பர்கிட்ட தான் எல்லோரும் வாங்குவாங்க. அதே மாதிரி தான் இந்த மழை மேகமும். அதுலேருந்து உருவாகிற அந்த மின்னல் பூமியை ரீச் பண்ணுறதுக்கு அது ட்ராவல் பண்ணுற வழியில் எது முதல்ல வருதோ அது வழியாக ட்ராவல் பண்ணி பூமியை ரீச் பண்ண ட்ரை பண்ணும். அந்த பொருள் மேபி உயரமான பில்டிங்காக இருக்கலாம், இல்லை அது உயரமான மரமாக இருக்கலாம், இல்லை அது ஒரு மனுஷனாக கூட இருக்கலாம். மின்னலுக்கு அதெல்லாம் தெரியாது, அது எப்படி ரீச் பண்ணுங்கிறத மட்டும்தான் ட்ரை பண்ணும். ஸோ அதுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அது வழியாக ட்ராவல் பண்ணி பூமியை ரீச் பண்ணும். அது மட்டும் இல்லை, மின்னல் பூமியை ரீச் பண்ணும்போது அதிக வெளிச்சமும் அதிக சத்தமும் இருக்கும். அதனால் கண்ணுக்கும் காதுக்கும் பிரச்சனை வரும். மேலும் அது பூமியை ரீச் பண்ணும்போது 30,000 டிகிரி சென்டிகிரேட் வரை வெப்பநிலை பதிவாகும். அது எவ்வளோ அப்படின்னா சூரியனோட மேற்பரப்பில் இருக்கிற டெம்பரேச்சரை விட 10 மடங்கு அதிகம். அதனால தான் மின்னல் ஒரு மனுஷனை தாக்குச்சுன்னா அவர் கையில் இருக்கிற வாட்சு, ஃபோன், இந்த மாதிரி விஷயம்லாம் உருக ஆரம்பிச்சிச்சு. அப்படி உருகின அந்த ஃபோனை பார்த்த சில மனுஷங்க இந்த ஃபோனால் தான் இவர் மின்னலால் தாக்கப்பட்டார்னு நினச்சி இந்த ஒரு பொய்யான தகவலை பரப்பிட்டு வந்தாங்க. ஆனால் உண்மையிலே ஃபோனுக்கும் மின்னலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பொதுவாக ஒரு மின்னலிருந்து அதிகபட்சமாக 30 கோடி வோல்ட் வரைக்கும் டிஸ்சார்ஜ் ஆகும். அதனால தான் மழைக்காலங்களில் நம்ம பெரியவங்கள்லாம் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஃப்ளக்கை பிடிங்கி வைக்க சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அந்த மின்னல்லேருந்து வர அவ்வளோ வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர்லேயோ இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற லைன்லேயோ பட்டாலோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கனெக்ட் ஆகி இருக்கிற எல்லா வீட்டுக்கும் அது போகும். அதனால் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் பாதிப்பாகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேனே, அப்போ எப்படி என் எலக்ட்ரானிக் பொருள் டேமேஜ் ஆகும்னு. இங்கே விஷயம் என்னென்னா, ஒரு எலக்ட்ரானிக் பொருள் ரன் ஆகிறதுக்கு ஃபேஸ் நியூட்ரல்னு ரெண்டு லைன் வேணும். இங்கே நம்ம ஃபேஸுக்கு மட்டும்தான் சுவிட்ச் வச்சுருக்கோம், நியூட்ரல் லைன் ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த நியூட்ரல் லைன் வழியாகவும் இந்த கரண்ட் பாஸ் ஆகி நம்மளோட பொருளெல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மழைக்காலங்கள்லையும் இந்த மாதிரி அதிகமாக வந்து மின்னல் அடிக்கிற காலங்கள்லையும் நம்ம வீட்டுக்கு வெளியே இருந்து ஒயர் மூலமாக வர எந்த பொருளையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஈவன் அது லேண்ட்லைனாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மொபைல் ஃபோனாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மின்னல் வரப்போகிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா மின்னல் வரதை ஒரு சின்ன ட்ரிக் வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் இந்த ட்ரிக் ரொம்ப ரேர் தான், பட் ஆனால் இந்த ட்ரிக் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது மின்னல் வரப்போகுது அப்படின்னா உங்களோட முடிகளெலாம் மேல் நோக்கி எழுந்திருக்கும். அதாவது கையில் கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்துச்சுன்னா உங்களோட முடிகள்லாம் எப்படி எழுந்திருக்கும் அந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி வருது அப்படின்னா மின்னல் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அந்த டைமில் அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு சேஃபான பிளேஸுக்கு ரீச் ஆகிறது ரொம்ப நல்லது. டூ வீலரில் போகும்போது மின்னலால் தாக்கப்பட மாட்டோன்னு ஒரு ரூமர் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி அது போய் டூ வீலரில் போகும்போதும் மின்னலால் தாக்கப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல பில்டிங்கில் போய் சேஃபாக ஒழிஞ்சிக்கணும். ஆனால் அது முக்கியமாக புது பில்டிங்காக இருக்கக்கூடாது. ஏன்னா புது பில்டிங்கில் கம்பிகள்லாம் இன்னும் பூசப்படாத நிலையில் இருக்கும். ஏன்னா அது வழியாகவும் மின்னல் பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
ஒருவேளை நீங்கள் ஹைவேயில் போயிட்டுருக்கீங்கன்னா போகிற வழியில் நிறைய பஸ் ஸ்டாப்ஸ் இருக்கும், அந்த பஸ் ஸ்டாப்புக்குள்ள கூட போய் சேஃப் ஆகிக்கலாம். ஆனால் முக்கியமாக எக்காரணத்தை கொண்டும் மரத்துக்கடியில் நிற்காதீங்க, ஏன்னா மரமும் மின்னலால் தாக்கப்படும். இடி விழுந்துருச்சேடா, இடி விழுந்துருச்சேடா, அமெரிக்கன் சிட்டிசன் மாதிரி வந்தியடா, இப்போ ஆப்பிரிக்கன் சிட்டிசன் மாதிரி கருகிட்டியடா. இன்னும் கொஞ்ச நாளில் வெயில் காலம் முடிஞ்சு மழைக்காலம் தொடங்க போகுது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் சேஃபாக இருங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களும் சேஃபாக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. எக்ஸ்கியூஸ் மீ, யா பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. ஒரு ஸ்மால் மலைக்கு இப்படி ஒதுங்கி உட்காந்துருக்கீங்களே, வாங்க கொடையில் போயிடலாம். மலையில் என்னடா ஸ்மால் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ், ஏன் பிரச்சனைக்கு நான் உட்காந்துருக்கேன், போயேன்டா.